ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப்தாருக்கு அண்ட் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் தான். ஆப்பிள் அண்ட் டேட்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆப்பிள் அண்ட் டேட்ஸ் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதோட ஸ்கின் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கின்னோடையும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆப்பிளோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ 10-12 டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். அதில் உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் ஷேக்கோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இது தான் ஏலக்காய் தூள். ஏலக்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 2 கப் மில்க் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மில்க். இது மில்க் ஷேக்குக்கு எப்போதுமே ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை டேட்ஸோட இனிப்பு போதும்னா அது மட்டுமே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஆப்பிள் அண்ட் டேட்ஸ் வச்சு ஒரு மில்க் ஷேக் பார்த்தோம். இந்த இஃப்தாருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய இஃப்தார் ட்ரிங்க்ஸ் அண்ட் இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் தந்திக்கிறேன். அன்டில் தென், பை, டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.